ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு பார்க் தான், சொல்லாமாஸ் பார்க். இந்த பார்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயின்ஸில் இருக்குது. இது வந்து ஈஸியாக நம்ம வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் இது பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு ஓப்பனிங் டைம்ஸ் வந்து வேரி ஆகுது சம்மர் அண்ட் வின்டரில். இந்த பார்க்குக்கும் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் உண்டு. இது வந்து பெய்ட் கார் பார்க்கிங், பட் பார்க்குக்கு வெளியவே நிறைய ஃப்ரீ கார் பார்க்கிங்ஸ் உண்டு. நம்ம வந்து அங்கேயும் பார்க் பண்ணிக்கலாம். இந்த பார்க் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஓப்பன் ஜிம் உண்டு, தென் ஒரு லான் உண்டு. பார்க் வந்து குட்டி பார்க் தான், ரொம்ப பெரிய மேசிவான பார்க்லாம் கிடையாது. பட் எல்லா தேவையான எக்யூப்மெண்ட்ஸும் இருந்துச்சு. ஸோ ஒரு குட்டி ஸ்ப்ளாஷ் ஏரியாவும் இருந்துச்சு. இந்த ஸ்ப்ளாஷ் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே டைமிங் வச்சுருக்காங்க. ஈவினிங் 5 போல் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பிளே ஏரியா. இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா 2 பிளே ஏரியா இருந்துச்சு. ஸோ இது ஒன் ஆஃப் த பிளே ஏரியா. இன்னொரு பிளே ஏரியா எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பிளே ஸ்ப்ளாஷ் பார்க் பக்கத்தில் இருந்துச்சு. இந்த பிளே ஏரியாவில் பார்த்திங்கன்னா எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருந்துச்சு. பயங்கர சேஃபாக வச்சுருந்தாங்க. கீழே விழுந்து அடிபடாத மாதிரி அந்த இது போட்டிருந்தாங்க, ஃப்ளோரிங் போட்டிருந்தாங்க. தென் பார்த்திங்கன்னா கஃபே இருந்தது, அது போக போட்டிங் இருந்துச்சு, மினி கோல்ஃப் ஏரியா இருந்துச்சு, டென்னிஸ் கோர்ட்ஸ் இருந்துச்சு. மினி கோல்ஃப் போட்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா பெய்டு. 1 hourக்கு வந்து 1 hour எப்படி 1 hour வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன் போட் ரைடில் வந்து 6 மெம்பர்ஸ் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஓன் போட்ஸ் வச்சுருந்தா அதுக்கேற்றப்படி நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் சொன்ன இந்த ஸ்ப்ளாஷ் பார்க். ஸ்ப்ளாஷ் பார்க் பார்த்திங்கன்னா டைமிங், பட் என்ட்ரி எல்லாம் ஃப்ரீ தான். நீங்கள் இதுக்கு திங்ஸ் வீட்டிலேருந்து கொண்டு வரலாம். அப்போ நீங்கள் கொண்டு வராட்டி இங்கே ஒரு கஃபே ஏரியா வச்சுருக்காங்க. கஃபே ஏரியாலையும் நம்ம வந்து வாங்கிக்கலாம், டவல்ஸாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஐட்டம்ஸ். இதுதான் இன்னொரு பிளே ஏரியா, அந்த ஸ்ப்ளாஷ் பார்க் பக்கத்தில் இருக்கிற பிளே ஏரியா. ரெண்டு பிளே ஏரியாவுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது, எல்லா கிட்ஸும் விளாடுற மாதிரி தான் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா கஃபே ஏரியா அழகாக இருந்துச்சு. தென் டேபிள்ஸ் வச்சுருந்தாங்க, டேபிள் பிக்னிக் டேபிள்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு டேபிள்லையும் ஒவ்வொரு கேம்ஸ் வச்சுருந்தாங்க, போர்ட் கேம்ஸ் மாதிரி, ஸ்னேக் லாடர், செஸ், எக்ஸோ, இந்த மாதிரிலாம் அந்த ட்ராயிங்ஸ் இருந்தது. நம்ம வந்து அதுக்கு வந்து திங்ஸ் மட்டும் கொண்டு வந்துட்டா போதும், டைஸ், காயின்ஸ் எல்லாம். தென் கீழே ஃப்ளோர்ஸ்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேம்ஸ் வச்சுருந்தாங்க, மேஸ், ஸ்னேக் அண்ட் லாடர், இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக வந்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும், டைஸ், காயின்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டோன்னா. தென் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே போட்டிங் இருந்தது, அழகாக இருந்துச்சு. பக்கத்தில் ஸ்வான், டக்ஸ் எல்லாம் போயிட்டுருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வந்து அந்த டக்ஸு ஸ்வானுக்குமே ஃபுட்டுக்கு விற்கிறாங்க. அந்த கஃபேலேருந்து நம்ம ஃபுட்டு வாங்கி அதுங்களுக்கு போகணுன்னா போடலாம். அதுங்க அழகாக ஜாலியாக வந்து நம்ம பக்கத்துலேயே நின்றுட்டுருந்துச்சு. தென் பார்த்திங்கன்னா கிட்ஸ் எல்லாம் வந்து பெரிய கிட்ஸும் சரி குட்டி கிட்ஸும் விளையாடுற மாதிரி தான் வந்து பார்க் இருந்தது. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த லேக். அந்த லேக் கிட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்வான் நிற்கிது பாருங்கள், அழகா. அண்ட் இந்த மாதிரி ப்ரைவேட் போட்ஸும் வந்து அங்கே போய்கிட்டு தான் இருந்தது. ஸோ இது ஒன் ஆஃப் த ப்ரைவேட் போட் போகுது பாருங்கள் நம்மளோட இப்போ வீடியோவில். அண்ட் இந்த பக்கத்தில் வந்து அந்த ப்ரைவேட் ஹையருக்கான, ஸோ நம்ம போட் ஹையர், நம்ம போட் வந்து ஹையர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம போகிறோம்னா. செல்ஃப் ட்ரைவ் தான். ஸோ நம்மளே ட்ரைவ் பண்ணிவிட்டு ஜாலியாக நம்ம போகலாம் போட்டிங்கு. இது பாருங்கள் இப்போ இன்னொரு போட்டும் வருது, சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அண்ட் மினி கோல்ஃப், இது தான் நான் சொல்ல மினி கோல்ஃப். மினி கோல்ஃப் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது, நல்லா சூப்பராக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி ஆர்கிடெக்சர்ஸ்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க, அழகாக இருந்துச்சு குழந்தைங்களுக்கு உள்ளே போய் விளையாடுறதுக்கு. இதுவுமே பார்த்திங்கன்னா 1 hourக்கு சம் அமௌண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ இது தான் நான் சொன்ன இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது, அவுட்டோர் ஜிம். நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பே பண்ணி தான் வரணும். லமாஸ் பார்க்கோட மேப் இது. இது வந்து அந்த ஸ்ப்ளாஷ் பார்க்கு சூப்பராக இருந்துச்சு. குட்டி கிட்ஸுக்கும் இன்னொரு ஸ்ப்ளாஷ் பார்க் வச்சுருந்தாங்க, பெரிய கிட்ஸுக்கு இன்னொரு ஸ்ப்ளாஷ் பார்க் வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. இந்த பார்க் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு, எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.